ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பார்த்தீங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ் தைக்க சொல்லி ஒரு மூணு சாரீ வந்திருக்கு இது ரெண்டு சாரீ மட்டும் டிசைனர் பிளவுஸ் மிச்சம் ஒரு ஸாரி வந்து என்ன நார்மல் பைப்பிங் வைக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க அதோட வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஸாரீ இது சாரீ பார்த்தீங்கன்னா மயில் கலரில் இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும் இதை தான் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு சைமே ஒரே சேம் மாடல் சேம் டிசைன் ஸ்லீவுக்கு எல்லாமே ஒரே சேம் டிசைன் ஒன்று மட்டும் பைப்பிங் வரும் இதான் இன்றைக்கும் ஃபினிஷ் பண்ணி நம்ம காட்ட போகிறோம் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சதீஷ் ராஜின்ற ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்மளை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து இப்போ வீட்டில் இருந்து ஸ்விஷ் பண்ணிகிட்ருக்காங்க போல் விருதுநகர் அவங்க ஊர் அவங்க எனக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் வீட்டிலேருந்து ஸ்விஷ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் கடை ஓப்பன் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குது சிஸ்டர் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அது இல்லாமல் பார்த்து அமௌண்ட்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதே போல் ஒரு நாலஞ்சு பேர் பண்ணிட்டு இருந்தாங்க டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கும் அந்த ஐடியா இருக்குது ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு தைக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது நம்ம ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணலாம் ஐடியாவில் இருக்கீங்க இல்லை ஷாப்பை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது வீட்டில் நல்லா ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சால் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுனா வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் இருந்தாலே போதும் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எப்படி தைப்பீங்கன்றது மற்றவங்கள விட உங்களுக்கு தெரியும் பொறுத்தவங்க வந்து இப்போ வீட்டில் தைக்கும் போது வீட்டில் தைச்சாலும் சரி கடையில் தைச்சாலும் சரி நம்ம ஃபினிஷிங்காக கொடுக்கணும் பட் வீட்டில் தைக்கிறத விட கடையில் இருந்து ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங்காக கொடுக்கணும் அப்போ அளவுக்கு உங்களால் ஃபினிஷிங்காக கொடுக்க முடியுமா நம்மளால் இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் மிஸ்டேக் வராமல் இருக்காது ஓரளவுக்கு மிஸ்டேக் வந்தாலும் அதை வந்து மிஸ்டேக் தெரியாமல் நம்மளால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க ஓகே என்னாலும் கண்டிப்பாக முடியும் அது மட்டும் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஷாப் வைக்கும்போது சுடிதாஸ் தைக்க தெரியணும் சுடிதாஸில் என்ன டிசைன் கொடுத்தாலும் தைக்க தெரியணும் அதே தான் சேம் ப்ளவுஸ்லேயும் அந்த மாதிரி ப்ளவுஸில் பேட்டன் பேட்டன் ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ்லாம் ஆர்டர் வரும் ஆரி ஒன்றும் மேடம் இல்லை உங்களுக்கு தைக்க தெரியலாமல் வந்து வெளியில் கொடுத்து வாங்கிக்கலாம் பட் டிசைனர் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் எந்த டிசைன் கொடுத்தாலும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் போதும் நம்ம கண்டிப்பாக கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும் பயம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு ஒரு அமௌண்ட்டு போட்டு ஒரு ஒரு தொழிலை செய்யும்போது அதில் வந்து நம்மளுக்கு எப்படி வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் தான் பட் என்னால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் உங்களை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக அதுக்கு அதை நம்பினாலே போதும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிடலாம் செகண்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின் தான் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் எது ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் எடுத்தோன்னே என்னால் பட்ஜெட் அதிகமாக அமௌண்ட் இல்லை கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது இதை நான் மட்டும்தான் ஒரே ஒரு மிஷின் போட்டு நான் மட்டும்தான் தைக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்களா இல்லை கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவலில் கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் போட்டு நான் ரெண்டு ஆளை போட்டு ஷிஷ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களா மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க நீங்கள் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா ஒரு மிஷின் ஜாக் மிஷின் போடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லா ஷாப்லையுமே பார்த்தீங்கன்னா ஜாக் தான் இப்போ நார்மல் மிஷின் போட்டு நம்ம உட்கார்க்கு உட்காந்து தைக்கலாம் பட் அது ஒரு லுக்காகவும் இருக்காது வர கஸ்டமரும் அது அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு கடைக்கு போனால் கொஞ்சம் லுக்காக இருக்கணும் கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் தான் அப்படி தான் நினைக்கிறாங்க அதனால் ஒரு ஜாக் மிஷின் வாங்குறது ரொம்ப நல்லது ஒரு மிஷின் ஓகே உங்களுக்கு மட்டுந்தான் ஒரு மிஷின் இல்லை நான் ரெண்டு மூணு பேர் தைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு மிஷின் வாங்கணும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஏரியாவில் வைக்க போகிறீங்கன்னு தான் முக்கியம் ஓகேங்களா இப்போ அந்த ஏரியாவில் வைக்க போகிறீங்கன்னா அந்த ஏரியாவில் அமௌண்ட் இருக்கு இல்லையா இப்போது ஒரு கொஞ்சம் நார்மலான ஏரியானா அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் இருக்கும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிற ஏரியா கொஞ்சம் மெயின் ஏரியானா அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அட்வான்ஸ் இருக்கும் அதெல்லாம் மெயினாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி பண்ணி நம்ம எந்த ஏரியாவில் வைக்க போகிறோமோ அந்த ஏரியா பற்றி ஒரு என்கொயரி பண்ணிடணும் எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறாங்க எவ்வளோ வாடகை வாங்குகிறாங்கன்னு ஏன்னா அது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்ம பட்ஜெட்டே போட முடியும் ஏன்னா அட்வான்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சின்ன ஏரியாவில் வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளதாக இருக்கும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மெயினான ஏரியாவில் இருக்குது நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகும் ஐம்பது அறுபது எழுபது எண்பது நூறு ஒரு லட்சம் அந்த மாதிரி லெவலில் போகும் நீங்கள் எடுத்தோன்னே ரொம்ப பெரிய லெவலில் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு லட்சத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறது ரொம்ப பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அட்வான்ஸுக்கே ஒரு ஒன் லேக் போட்டுட்டு அது வேணா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த லெவல்லே நீங்கள் அட்வான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை உங்களுக்கு கம்மியாகும் அதில் வந்து இன்கம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கையில் நிற்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கங்க இது செகண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியான்னு க கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ வந்து நீங்கள் ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட்டு பார்க்குறீங்க ஓகே செகண்ட் அதான் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இப்போது ஒரு நாலஞ்சு ஏரியா நம்ம போய் என்கொயரி பண்ணியிருப்போம் ஆனால் கடை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியான்னு கன்ஃபார்மாக இந்த ஏரியாவில் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கடையை ஓப்பன் பார்த்துட்டோன்னா அந்த கடையில் அந்த தெருவில் பக்கத்தில் ரெண்டு மூணு தெரு அந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைலரிங் ஷாப் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைலரிங் ஷாப்பில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் என்கொயரி பண்ணணும் ஏன்னா நீங்கள் புதுசாக போகும்போது என்கொயரி பண்ணாமல் எதையுமே பண்ணாதீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு எந்த லேடிஸ் ஸ்டைலில் இருக்காங்களா ஜென்ஸ் ஸ்டைலில் அதெல்லாம் பார்த்துக்குங்க ஜென்ஸ் ஸ்டைலேருந்தால் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஜென்ஸோடைய ஷர்ட் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க சில பேர் லேடிஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு வேளை அவங்க லேடிஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்க ஷாப்புக்கு போயிட்டு மேமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எந்த ஷாப்லேயுமே உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க டீட்டெயிலாக ப்ளவுஸுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு ஆள் போகிறீங்கன்னா ப்ளவுஸுக்கு அமௌண்ட் எவ்வளோங்கன்னா ப்ளவுஸுக்கு சொல்லுவாங்க ஒரு ஆள் சுடிதார் சுடிதர் சுடிதாருக்கு சுடிதருக்கு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் கொஷின் கேட்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு எந்த பதிலும் வராது நீங்கள் துணியை எடுத்துடுவாங்க சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் இதுதான் பதில் வரும்போது தவிர டீட்டெயிலாக யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு பேர் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கேட்குறீங்களா ப்ளவுஸுக்கு சுடிதார் நீங்கள் கேட்டு வந்துங்க அடுத்த ஒரு லெகங்கா ஒரு டிசைன் ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா இதுமாரி ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நாலஞ்சு டைலர் ஷாப்பில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒரு பேப்பர் நோட்டில் எதோ எழுதி வச்சுக்கிங்க ஒரு நாலஞ்சு டைலர் ஷாப்போட நேம் போட்டு அங்கே எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் ஹையஸ்ட்டாகவும் நீங்கள் போக தேவையில்லை ரொம்ப லோவாகவும் போக தேவையில்ல ஓரளவுக்கு மீடியம் இப்போ அவங்க ஒரு ப்ளவுஸ்க்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அப்படி வாங்குறாங்கன்னா அதில் நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் கம்மி பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஓரளவுக்கு கம்மி பண்ணாதான் கஸ்டமர் உங்ககிட்ட வருவாங்க அதுக்காக நான் நல்லதான் தைக்கிறேன் நான் ஏன் கம்மி பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு ஆறு மாதம் நீங்கள் இங்கே கம்மி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி தைப்போம் எது தப்பு கேட்குமோ யாருக்கும் தெரியாது அதனால் நம்ம கிட்ட கஸ்டமர் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம ஒவ்வொரு ஆர்வமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் கம்மி பண்ணி வைங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை கஸ்டமர் என்கொயரி பண்ணும் போதே கேட்பாங்க ப்ளவுஸோடைய அமௌண்ட்டு சுடி அமௌண்ட் தான் கேட்பாங்க அப்போ நீங்கள் மற்ற நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது ம இந்த சரௌண்டிங்கில் இங்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது நான் அதை விட டுவெண்ட்டி ருபீஸ் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து அவங்க கொடுக்குற இது தான் வருவாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்கன்னு மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல அவங்க கண்டிப்பாக எப்படியப்பட்ட டைலர் ஷாப்பில் வந்து ஆர்டர் வராமலாம் இருக்கவே இருக்காது ஸ்டார்டிங்கில் வரும் ஆனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணி தான் விஷயம் ஓகேங்களா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகே நம்ம டைலர் ஷாப்பும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒன்று ரொம்ப 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 முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் வாயால் சொன்னால் எந்த கஸ்டமருமே நம்ப மாட்டாங்க அதுதான் முக்கியம் எந்த கஸ்டமருமே அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ்னால் எப்படி டிசைன் பண்ணுவீங்க சுடிதார் எப்படி டிசைன் பண்ணுவீங்க ஃபினிஷிங் உங்களோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்குலாம் அந்த அளவுக்கு நம்ம டிசைன் தேவை ப்ளவுஸ் தைக்க தேவையில்ல ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஒரு சிம்பிளானது ஒரு நாலஞ்சு டிசைன் கொஞ்சம் ஹெவியானது ஒரு நாலஞ்சு டிசைன் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன்னு ஐடியா வந்தப்போ வந்துருச்சுனாலே நீங்கள் இந்த மாதிரி வந்து பேட்ச் ஒர்க் போட்டது அது இல்லாமல் வேறு ஏதாவது டிசைனு கொஞ்சம் நியூ மாடல் இருக்கிற மாதிரி ஒரு சுடிதா ஒரு ரெண்டு மூணு செட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி டெமோவுக்கு வச்சுக்கிங்க ஓகேங்களா டெமோவுக்கு வச்சுட்டு வச்சுக்கிங்கன்னா அதை நீங்கள் வந்து கடையில் ஒரு ஆணி அந்த மாதிரி அடித்து ஒரு ஒரு லைன் மாதிரி த்ரெட் மாதிரி போட்டு அதில் நீங்கள் ஆங்கரில் மாட்டலாம் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் லெவலில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டாக கடவுள்தான் வருவாங்க அவங்க பார்த்த உடனே கண்ணெல்லாம் இந்த மாதிரி பிளவுஸ் மேலே மேலே தொங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அது மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல இந்த டிசைன் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்ல ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் நீங்கள் சொல்லவே தேவையில்ல அவங்க அந்த ப்ளவுஸோடைய டிசைனு ஃபினிஷிங்லாம் பார்த்தாலே தெரியும் இல்லையா அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பரவாயில்ல நல்லா இருக்கே ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுத்தவொடனே யாரும் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிங்க தைங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு லைனிங் ப்ளவுஸை கொடுத்து தைங்கலாம் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒரு நார்மல் பீஸை கொடுத்து தான் அவங்கள பண்ண சொல்லுவாங்க எதுக்குன்னா அவங்க ஃபிட்டிங் சரியாக இருக்கா ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஒரு நார்மல் பீஸ் கொடுப்பாங்க ஸோ உள்ளே வந்தவொடனே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும் நல்லா தைப்பாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி மேலே எவ்வளோ கோவில வைக்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க என்கொயரிஸ் நிறையா வரும் சரிங்களா அதனால் ஃபோர்த் ஒன் நீங்கள் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத கஸ்டமருக்கு நம்ம தெரிவுப்படுத்தணும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது இது மூலியமாக தான் நம்மளுக்கு ஆர்டர் நிறையா வரும் இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வருவாங்க ஓகேங்களா இதை பண்ணுங்கள் ஃபிஃப்த்துன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து நீங்கள் ஆங்கர்லேயும் மாட்டலாம் டம்மி கேட்க நிறைய பேர் டம்மியை பற்றி கேட்டிருந்தீங்க டம்மி பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் லோக்கலில் விசாரிச்சேன் எனக்கு எதுவும் கிடைக்கல அதனால் நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து அஞ்சாயிரம் நாலாயிரத்து செல்ற சம்திங் இருந்துச்சு மறந்துடுச்சு அந்த அமௌண்ட்டெலாம் இருந்துச்சு அமேசான் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அமேசானில் கொஞ்சம் ரேட் அதிகம் தான் பட் எனக்கு எமர்ஜென்சினா ஒரு டென் டேஸில் ஆரம்பிச்சின்றதுனால என்னால் தேடி வாங்க முடியல திருச்சியில் சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு எங்கேயும் கடையும் தெரியல அதனால் நான் வந்து அமேசானில் போட்டேன் அது கடை அட்ரெஸ்லாம் கேட்டிருந்தீங்க எனக்கு அது சரியாக தெரியல நான் அமேசானில் தான் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமரை நம்மக்கிட்ட வரும்போது இப்போது ஒரு ஆர்ட்ரு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க பார்த்து வராங்கன்னா ஃபினிஷிங் ஃபினிஷிங்கோட அவங்க இப்போது ஒரு கஸ்டமர் வராங்கன்னா எவ்வளோ கொஷின் வேணால் கேட்பாங்க பட் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா மூஞ்சி சுழுக்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாகவோ இல்லை சிறு சிறுன்னு இந்த மாதிரிலாம் பேசினா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் நம்ம வர வரமாட்டாங்க ஸோ அவங்க எப்படி வேணா வருவாங்க எப்படி வந்தாலும் அந்த கஸ்டமரை நம்ம பாசிட்டிவாக பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்க அந்த மாதிரி ஒரு இதோடு அணைச்சாதான் நம்மளுக்கு கஸ்டமர் ரெகுலராக வருவாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் துணிஞ்சு இறங்குங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நான் சொன்னேன் இந்த அஞ்சு பாயிண்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச்